ஹாய் இல்லத்தரசிகளே, ஈரமான ரோஜாவை 2 எபிசோடு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேவிக்கு பிறந்த நாளங்கிறதுனால வந்து நம்மளுடைய அருணாச்சல இடத்துலேருந்து புக்கே கொடுக்குறப்பா இல்லையா, அது அவமானப்படுத்துகிற மாதிரி அவங்க தூக்கி விசிரிச்சுருவாங்க. இப்போ வந்து பிரியா ரெண்டு பேரும் வந்து அருணாச்சலமும் அவங்க ஒய்ஃபும் பேசிட்டு இருக்கும்போது பிரியா வர்றாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் தேவி பெரியமாவுக்கு பர்த்டே இல்லையா, அதனால வந்து நான் கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நம்மளுடைய அருணாச்சலம் சொல்கிறார், பர்த்டே வாழ்த்து சொல்லி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம பார்வதி சொல்லுவாங்க, நம்ம கொடுத்ததுக்கே அவங்க வந்து அது ஏற்றுக்கலை, பிரியா கொடுத்தா மட்டும் ஏற்றுக்குவாங்களா அப்படின்ட்டு. அதுக்கு பிரியா சொல்லுவாங்க, கொடுக்குறதுக்கு இல்லை, ஒரே வீட்டில் தான் இருக்கோம், அது எப்படி அதை கொடுக்காமல் இருக்க முடியும், நம்ம கொடுப்போம், அவங்க வாங்குறதும் வாங்காததும் அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வருவாங்க. இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நலன் கட்டி போட்டிருக்காரு இல்லையா, நம்ம ஜீவா நல்லா முத்தி நல்லா முத்து முத்துன்னு முத்துறாரு. அப்போ அவங்க தான் அவன் சொல்லுவான், இது வந்து பிரியாவை கடத்த சொன்னதே வந்து தேவி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாமே உண்மையாக சொல்லிடுனே, சரி வாடா அப்படின்ட்டு காரில் போட்டு தூக்கிட்டு வருவாங்க. காரில் தூக்கிட்டு போயிட்டு வந்து அவனும் அந்த அங்கே கூட்டிகிட்டு போவாதே, என்னை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அது எப்படிடா நீ பார்க்காம இருக்க முடியும், இன்னைக்கு பர்த்டே வேறு, அது எப்படி போகாமல் இருக்க முடியும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வருவான். நம்மளுடைய ஜீவா கூட்டிகிட்டு வருவார், வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணுவான், அப்படியே கார்லேருந்து அப்படியே தாவி என்ன பண்ணுவாங்க, ஜீவாவோட கழுத்து நெருக்கி பார்ப்பான், அப்புறம் ஓடிடுவான். அப்புறம் ஜீவா எப்படி எப்படியோ தட்டு தடை மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுவார். வந்தவொடனே இங்கே ஒரே கும்மாளமும் கூத்தம் நடந்துட்டு இருக்கோம், ஒரே அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க எல்லாருமே பர்த்டேக்காக. இங்கே ஜேகே அவங்க எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தேவியை வந்து சிரிச்சுக்கிட்டு ரொம்ப வந்து இதுவாக பேசுவாங்க. அப்போ இந்த தேவியோட தங்கச்சி இருக்காங்களே, அவங்க சொல்லுவாங்க, அண்ணனும் கூப்பிடுக்கா ஃபோட்டோ எடுக்கன்னா, என்ன பாசம் உனக்கு பொத்திக்கிட்டு வருதா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ கூட கூப்பிடுவாங்க. அவங்க வாங்க அண்ணே ஃபோட்டோ எடுத்துக்கலான்னா, அக்கா தான் கூப்பிடலே விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் தேவி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வருவார் நம்மளுடைய ஜீவா. எல்லாருமே ஷாக் ஆகி பார்ப்பாங்க. அப்புறம் வந்து என்னடா தரக்குறவா பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஆமாம் பின்ன உங்களுக்கு என்ன மரியாதை, உயர்வாக நினைச்சிட்டு இருந்தேன் எங்கள் அப்பாவுக்கே நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவார். என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம 4 பேர் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே மிஸ்டர் தேவி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜேக்க சும்மா இருப்பானா, அவன் பாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தான், உனக்கும் எனக்கு பேச்சு இல்லைடா, நான் என்ன அத்தைக்கு மரியாதை கூடவே, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன உன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது, உனக்கும் எனக்கு பேச்சு இல்லைடா, உங்ககிட்ட நான் பேசல, நீ வாய முடிட்டு இருக்க மரியாதை கேட்டுரும் அப்படின்னு நம்ம ஜீவா சொல்லுவார். அதுக்கு நம்ம தேவி என்ன அருணாச்சலம், என்ன கொம்பு விட்டு கொம்பு சீவி விட்டு பாக்குறியா, அவன் பாட்டு என் எதிர்க்கும் அவன் சின்ன பையன், அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான், நீ பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அவர் வந்து என்னடா ஜீவா என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கேன், எந்த ஆதாரமும் இல்லை, எதுக்காக அக்கா கிட்ட நீ இந்த மாதிரி தகராறு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னவொடனே, உங்களுக்கு தெரியாது பெரியவங்க பெரியவங்க ரொம்ப மரியாதை கொடுத்துட்டீங்க அவங்கள, அவங்க என்ன என்ன பண்ணாங்க தெரியுமா, இவங்க தான் நிறைய சொல்லி இந்த மாதிரி தேவி வந்து நிறைய சொல்லி தான் எல்லாம் கடத்துனாங்க அப்படின்னு சொன்னவொடனே ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ரம்யாலாம் வந்து ஷாக் ஆகுறாங்க, என்னடா இது நான் நம்ம அம்மா தான் கடத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகி பார்ப்பாங்க. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமாக இல்லை, இவன் ஏதோ உடலிட்டு இருக்கான், இதோட மரியாதை கெட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. அடுத்த வர எபிசோட்லாம் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்.